ஹலோ வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஸ்வர் அஇ எப்படி எழுதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வியாஞ்சன் எப்படி எழுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வர் வியாஞ்சன் சேர்த்தது தான் ஹிந்தி. இதை வச்சு தான் நம்ம ஹிந்தி எப்படி படிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோவை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்தா தான் நல்லா புரியும். ஒரு நோட் எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸாக எழுதி வடித்து பார்த்தா தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தமிழில் பார்த்திங்கன்னா காங்காச்சா, ஒரு கா இருக்கும், ஒரு கா இருக்கும், ஒரு சா இருக்கும். ஹிந்தியில் ஆனால் அப்படி கிடையாது. ஒரு ஒரு இடத்துல ஃபோர் டைப்ஸ் ஆஃப் இருக்கும். இது வந்து கா, இதில் பாருங்கள் கா ஒன், கா டூ, கா த்ரீ, கா ஃபோர் இருக்கும். அது மாதிரி ஹிந்தியில் நிறையா இருக்குது. இது கா. இது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். டி மாதிரி போட்டுக்கோங்க, எயிட்டை தலைக்கீழே போட்டுக்கோங்க. இப்படி போ டி இப்போ நடுவில் எயிட் மாதிரி போட்டுக்கோங்க. இது பேர் கா. இதுதான் அதிகமாக ஹிந்தி பொறுத்த வரைக்கும் ஹிந்தி வேர்ட்ஸில் இந்த கா அதிகமாக யூஸ் ஆகும். இது கா. டூ மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி வளைச்சிக்கோங்க. பக்கத்தில் ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. இது கா. இது க. இது எப்படி போடுறதுன்னா இது மாதிரி ஜே மாதிரி இப்படி போடுங்க, பக்கத்தில் ஒரு லைன் போடுங்க. இது க. இது கா. இது எப்படின்னா த்ரீயை தலைக்கீழே போட்ட மாதிரி போட்டு ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. த்ரீயை தலைக்கீழே போட்டுக்கிறோம், ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கிறோம் பாருங்கள். அடுத்ததுங்க இது பாருங்கள். இது இது எஸ் மாதிரி போட்டு ஒரு பாயிண்ட் புள்ளி வச்சுக்கிறோம். இங்க எஸ் மாதிரி போட்டுக்கிறோம், புள்ளி வச்சுக்கிறோம் பக்கத்தில். இதுங்க இது ச. ச இந்த ச ச எப்படி எழுதணும்னு பாருங்கள். யூ மாதிரி போட்டுக்கோங்க. இந்த யூ மாதிரி போட்டு இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சோண்டு வளைச்சி இழுத்து விடுங்க. இதுதான் ச. லெஃப்ட் சைடில் இழுத்து விடணும். இது ச. இது ச. இது எப்படின்னா அதே மாதிரி தான், த்ரீ மாதிரி போட்டுக்கோங்க. த்ரீ கீழே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, மேலே லைன் போட்டுக்கோங்க. இது ச. இங்கே பாருங்கள், இந்த சவும் இந்த காவும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது த்ரீ மாதிரி போட்டுக்கிற லைன் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பாருங்கள், இந்த ச பாருங்கள், இது த்ரீ மாதிரி போட்டுட்டு சர்க்கிள் போட்டுட்டு அது மேலே லைன் ஜாயின் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜ. ஜ எப்படி போடணும்? யூ மாதிரி போட்டு இங்கே பாருங்கள், ச வந்து லெஃப்ட் சைடு கோடு போட்டோம், ஜ வந்து ரைட் சைடில் கோடு போடுறோம். ஜ ரைட் சைடில் கோடு போடணும், ச லெஃப்ட் சைடில் கோடு போடணும். இது ஜ. இது எப்படி போடணும்னு பாருங்கள். எஸ் மாதிரி போட்டு லைன் ஜாயின் பண்ணி இந்த சைடில் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கும். இது ஞே எப்படி போடணுன்னு பாருங்கள். சி மாதிரி போட்டு பின்னாடி லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ள லைன் போட்டு ஜாயின் பண்ணிடும். இது நல்லா புரியுது. இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வைங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், டா. சி மாதிரி போட்டு மேலே ஜாயின் பண்ணி மேலே ஜாயின் பண்ணிடுறோம். அதாவது டா. சர்க்கிள் மாதிரி போட்டு மேலே லைன் போட்டு ஜாயின் பண்ணணும். அதாவது டா. எஸ் மாதிரி போட்டு ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது டா. டா இந்த டா பாருங்கள், இங்கேயே ஸ்டாப் பண்ணணும், கீழே இழுக்கக்கூடாது. இதுதான் டா. இது பாருங்கள், டா ஒன், டா டூ, டா த்ரீ, டா ஃபோர். இது நா. அப்படி போடுறது பார்த்துக்கோங்க. இது தா. இப்படி போட்டு பக்கத்தில் லைன் போட்டு மேலே ஜாயின் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வா தா. டூ மாதிரி போட்டு சர்க்கிள் போட்டு மேலே ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்து தா. இங்கே பாருங்கள், தாக்கு பாருங்கள், தாக்கு இங்கே இழுக்கிறோம், டாக்கு அங்கே இழுக்க மாட்டோம். டாக்கு இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு, கீழே இழுக்கக்கூடாது. அதே தாக்கு கீழே இழுக்கணும். ஓகேவா? இது தா பார்த்துக்கோங்க. த்ரீ மாதிரி போட்டு மேலே இந்த இடத்துல சர்க்கிள் பண்ணுறோம், இந்த இடத்துல சர்க்கிள் பண்ணுறோம். இது தா. இதுவே வந்து நாங்கள் காக்கு நம்ம மேலே சர்க்கிள் பண்ண மாட்டோம். நா. இது பா. பா போடுறது பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பாக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற லைனில் ஜாயின் ஆகும், இங்கே நாக்கு ஜாயின் ஆகாது. நாக்கு ரெண்டு நடுவில் ஸ்பேஸ் இருக்கும், இங்கே பாக்கு ஜாயின் பண்ணி போடணும். இது பா. இதை வந்து ஃபானும் சொல்லுவாங்க. இது பாருங்கள், பா ஒன், இது பா டூ. இது பா. பா த்ரீ. இது பா. சர்க்கிள் போட்டுக்கிறோம், சர்க்கிள்குள்ளே ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறோம், மேலே ஜாயின் பண்ணிடுறோம். இது பா. பா ஃபோர். ஆ மாதிரி போட்டுக்கிறோம். மா. மா எப்படி போடுறது பாருங்கள். ஆ மாதிரி போட, ஆ மாதிரி போடக்கூடாது, இது மாதிரி போட்டு இது மேலே ஜாயின் பண்ணிடுறோம். யா. இந்த
2 மாதிரி போட்டு பின்னாடி ஜாயின் பண்ணிவிடும். இது ரா ரா பாருங்கள், இப்படி 2 மாதிரி வந்து இப்படி கர்வ் மாதிரி போட்டு இப்படி எழுத்துடுறோம் ரா. இது லா, எம் மாதிரி போட்டு மேலே ஜாயின் பண்ணிடுறோம். இது வா, அங்கே நம்ம வா போட்டோம் இல்லையா, வா இப்படி போட்டோம், சர்க்கிள் போட்டு உள்ளே லைன் போடுறோம், இந்த வாக்கு உள்ளே லைன் வராது, சர்க்கிள் போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். இது ஷா பாருங்கள், 2 மாதிரி போட்டு 1 போட்டுடணும் ஷா. இது ஷா, பா அங்கே போட்டோம் இல்லை, பா மாதிரி போட்டு பாக்குள்ளே லைன் போட்டால் ஷா. இது சா, இது சான்ஸ்கிரிட்டில் வர சா, இது எப்படின்னா ரா மாதிரி போட்டு பின்னாடி கோடு போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இது ஹா, ஹா பாருங்கள், எஸ் மாதிரி போட்டு கீழே எழுத்துடணும். இது ஷா, எப்படி போடணும்னு பாருங்கள், இப்படி போட்டு இப்படி எழுத்து, அது கூட இப்படி கர்வ் மாதிரி போட்டு இப்படி சுவிக்கணும். அப்புறம் த்ரை, த்ரை பாருங்கள், கீழே தலைக்கீழே போட்டு எழுதுனா த்ரை. இது இக்ன்யா, லைன் லைன் போட்டு அது கர்வ் மாதிரி போட்டு அதை கூட சுவிச்சு விடணும். இது இக்ன்யா. இதெல்லாம் பாருங்கள் தனித்தனை எப்படி எழுதுன்னு பார்த்தீங்க. இப்போ ஃபுல்லாக பாருங்கள், கா ஒன் கா டூ கா த்ரீ கா ஃபோர் ங, சா ஒன் சா டூ சா த்ரீ சா ஃபோர் ஞ, டா ஒன் டா டூ டா த்ரீ டா ஃபோர் ந, டா ஒன் டா டா டூ டா த்ரீ டா ஃபோர் ந, பா ஒன் பா டூ பா த்ரீ பா ஃபோர் ம, ஏ ர ல வ ஷ பாருங்கள், ஷ ச ஹ ஞ த்ர ஞ, புரியுதா. இது வியஞ்சன், இது ஸ்வர் ஆஇ. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க, இப்போது இந்த ஸ்வரும் வியாஞ்சனும் சேர்த்து தான் நம்ம எப்படி ஹிந்தி எழுதுன்னு பார்க்க போகிறோம். இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வரப்போகிற எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.